சோ ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சிவகாசியில தெற்குரத வீதி அப்படின்னா சவுத் காஸ்ட் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க அங்கதான் காய்ஸ் வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூக்கா வந்திருக்கோம் அந்த ஷாப் பேர் பாத்தீங்கன்னா த்ரீ மங்கீஸ் இங்க வந்து ஃபுல் ஜார் சோடா வச்சிருக்காங்க ஜிகர்தண்டா வச்சிருக்காங்க கேரளா ஸ்டைல் சர்பத் வச்சிருக்காங்க பீஸா பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாண்ட்விச்சஸ் ஃப்ராங்கி ஐஸ்கிரீம்ஸ் வச்சிருக்காங்க சிஸ்லிங் ப்ரௌனி வச்சிருக்காங்க ஃபலூடாஸ் வச்சிருக்காங்க நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே வச்சிருக்காங்க காய்ஸ் அங்க பாருங்க நான் லிங்கேஷ் நிற்கிறோம் சம மாசில் இங்கே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சேலஞ்ச் வச்சிருக்காங்க என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு ஃபுல் டவர் பர்கர் சாப்பிட்ணுமா ஸோ அதை ட்ரை பண்ணுறது நான் லிங்கேஷ் வந்திருக்கோம் ஸோ போய் ட்ரை பண்ணுவோம் காய்ஸ் அப்படியே அவங்களோட இடத்தை சுற்றி பார்ப்போம் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் ஹலோ லெட்ஸ் கோ ஆன் காய்ஸ் ஸோ காய்ஸ் இப்போ வந்து லிங்கேஷ் அந்த சேலஞ்ச் ட்ரை பண்ண போறாரு ஸோ அந்த பர்கர் வந்து லிங்கேஷ் வந்து ஒரு நிமிஷத்துல முடிக்கணும் ஸோ சேலஞ்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா டேஸ்ட் எல்லாமே சூப்பர் சீஸ் உண்மையிலேயே நிறைய போட்டிருந்தாங்க ஓவன்ல ஒரு தடவை பேக் பண்ணி கொடுத்ததுனால சரியான மெல்டிங்ல இருந்தது அது உண்மையிலேயே சூப்பரா இருந்தது என்னால முடிஞ்சது 1:39 ஸோ விவேக்கோட டைமிங்க பார்ப்போம் ஒரு டைமுக்கு ரெடியா இருங்க ட்ரை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சரி 1 2 கையில எடுத்துக்கிறேன்டா ஆ எடு எடு 1 2 3 கோ கம் ஆன் விவேக் கம் ஆன் இது பொதுவான டைமிங் வச்சுக்கோ யார் முத சாப்பிட்டு முடிக்கிறங்கறத பாப்போம் பாதி சாப்பிடும் போது தெரிஞ்சிச்சு டேஸ்ட் செம்மையா இருக்கு அதனால மெதுவாக வேணா சாப்பிட்றேன் செம்மையா இருக்கு காய்ஸ் உள்ள வந்து பயங்கர ஜூசியா இருக்கு எல்லா டேஸ்ட்டும் அட்ட டைம்ல தெரியுது அந்த சீஸ் கரி டேஸ்ட் தெரியுது அந்த சிக்கன் கரி டேஸ்ட் தெரியுது செம்மையா இருக்கு காய்ஸ் நான் மெதுவாக சாப்பிட்றேன் சாப்பிடுவா நீ எப்படி ஃபீல் பண்ண உண்மையிலே செம்மையா இருந்தது அந்த கிறிஸ்மஸ் நல்லா இருந்தது டபுள் கட்லெட்லேயே ஸோ நெக்ஸ்ட் ட்ரே வந்து ஃபில்ஜர் சோடா ஓகே நோ ப்ராப்ளம் பிரதர் நீங்க எல்லாம் ஒரு கல்படி கேரளா ஸ்டைல் பூஸ்ட் குலுக்கி சர்பத் ஓகே இப்போ ட்ரை பண்ண போறாரு என்ன ஃபீல் பூஸ்ட் அப்படியே அந்த சியா சீட்ஸ் ஓகே அது உண்மையிலே சூப்பரா இருக்கு அது கூட ஐஸ் கியூப்ஸ்
அந்த மில்க் வந்து நல்ல க்ரீமி மில்க் மாதிரி ஊத்திருக்காங்க. ஓகே நைஸ். செம்மயா இருக்கு. ஓ இது சவாலே இல்லாம கிடையாதா? நான் சவாலே இல்ல நினைச்சிட்டு இருந்தேன் வரோம். இதெல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இதுக்கெல்லாம் சவாலே செஞ்சிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் ஓவரா பண்றா நம்ம அடுத்து ட்ரை பண்ணுவோம் இப்போ. பாத்தியா எச்சு ஊருதுடா என கொஞ்சம் போட நீயாச்சு ராயல் என்ஃபீல்ட் தான் வச்சிருக்கேன் நான் ராயல் பல்லூடாவே வச்சிருக்கேன் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் காய்ஸ் டேஸ்ட் எப்படினு பார்ப்போம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரஷ் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸு கலர்ஃபுல்லாக இருக்கு வாவ் அவசர அவசரமாக சாப்பிடணும் தோண மாட்டேங்குது பொறுமையாக தினமும் ரசித்து தரணும்னு தோணுது அதிலே குலாப் ஜாமுன் ஒவ்வொரு லேயர்லயுமே ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்ட்ராபெரி போட்டுருக்காங்க பிஸ்தா ஃப்ளேவர்ஸ் மாறுது பிளாக் கரண்ட் வெனிலா ஆமாடா இப்படியே நீ கேள்றா உங்க பாட்டுக்கிட்டே இருக்கு வயிறு எரியுது இல்லையா ஜீரா சீட்ஸ் போட்டுருக்காங்க ஜீரா இல்ல சியா ஓகே சியா சீட்ஸ் போட்டுருக்காங்க கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்லிஸ்லிங் ப்ரௌனி செம்மையாக இருக்குது அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்குது இது ஐஸ்கிரீமோடு சேர்த்து சாப்பிடணுங்கிறாங்க நல்லா சாக்லேட்டியாக இருக்குது நான் ப்ரௌனி உண்மையிலே சூப்பராக இருக்குது ஃபலுடா என்னை விட்டு சாப்பிட்டல அப்படியே ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குது சாக்லேட் சிரப் ப்ரௌனி கேக்கு வித் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செம்ம காம்பினேஷன் ஓகே நான் இங்கே ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாகவும் இருக்குது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வரக்கூடிய ஒரு இடம் குழந்தைகளுக்கு வந்து தைரியமாக நீங்கள் இங்கே கொடுக்குற வாட்டர்லேருந்து எல்லாமே வந்து அவ்வளோவும் ப்யூரிஃபைடாக இருக்குது தாராளமாக குழந்தைங்க இங்கே ஐஸ்கிரீம் மொதல் கொண்டு சாப்பிட எல்லாமே குவாலிட்டியாக வச்சுருக்காங்க கப்புள்ஸே இங்கே வந்தாலும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டான பிளேஸ்னு சொல்லணும் அதை நம்ம என்ன தான் ஒர்க் டென்ஷனில் சிவகாசியில் இங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்போம் ஒரு டயத்துக்காக இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முறையில் இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம் ஏன்னா உள்ளே நுழைஞ்சோடனே உங்களுக்கு வந்து இந்த ஒரு அப்பியரன்ஸ் வந்து ஒரு மைண்ட் ரிலீஃப் தரும் குழந்தைகளுக்கு இங்கே வந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு இடமாக தான் இது இருக்கு என்னடா ஊமா படம் பார்க்குறோம்னு நினைக்கிறீங்களா சாரி காய்ஸ் ஆடியோ கரெக்ட் ஆயிடுச்சு ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை ஸோ உண்மையிலே நாங்கள் அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ் செம்ம டேஸ்ட்டு நாங்கள் ஒவ்வொரு செகண்டுமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நீங்கள் எல்லாரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ் ப
பை.